வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை த பிஷப்ஸ் கேண்டல் ஸ்டிக்ஸ் நார்மன் மெக்னால் எழுதியிருக்காங்க இவங்க பிப்ரவரி டென் எயிட்டீன் செவன்ட்டியில் பிறந்திருக்காங்க ட்வெண்ட்டி நைன் மார்ச் நைன்டீன் தேர்ட்டி டூவில் இறந்துட்டாங்க இவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ரமாட்டிஸ்ட் பிளே ரைட்டர் அப்புறம் ஒரு ஃபிலிம் ஆக்டரும் கூட இப்போ இந்த கதையில் மொத்தம் நாலு கேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பிஷப் செகண்ட் பர்சோம் அதாவது பிஷப்போட தங்கச்சி தேர்ட் மரியா பிஷப் வீட்டில் வேலை செய்கிறாங்க ஃபோர்த் கன்வெட் அதாவது குற்றவாளி திருடன் சொல்லலாம் இப்போ பிஷப் பற்றி பார்த்தோன்னா இவர் ரொம்பவே இறக்கும் குணம் கொண்டவர் ஸோ யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார் ஸோ யார் எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டாலும் உடனே வந்து செய்வார் இவர் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடுவார் இவர் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை கூட யாருக்காச்சும் செலவு பண்ணிவிடுவார் இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா பர்சோம் அதாவது பிஷப்போட தங்கச்சி அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறவங்க மரியா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கிச்சன்ல இருப்பாங்க ஸோ நைட் டின்னருக்கு வந்து சாப்பாடுலாம் டேபிளில் டேபிள்ல வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்போ பர்சம் வந்து திடீர்னு மரியா கிட்ட கேட்பாங்க உப்பு டப்பாவும் எடுத்துட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க மரியா சொல்வாங்க பிஷப் வந்து அந்த உப்பு டப்பாவை எப்பயோ வித்துட்டாரு ஏன் என்கிட்ட இதை ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை தீட்டிட்டு பிஷப் கிட்டே போகிறாங்க ஸோ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எதுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றீங்க ஸோ உங்களை வந்து எல்லாரும் ரொம்ப ஏமாத்துறாங்க பணக்காரங்க கூட நான் வந்து ஏழை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டு உங்கள் கிட்டே இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு நாள் அம்மா வந்து அவங்க சாகற நிலமையில் இருக்கும்போது உங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அண்ணன் அப்படின்றதுனால வந்து அவங்களால ரொம்பவும் திட்டவும் முடியாது ஸோ அதனால் இந்த தான் எடுத்து சொல்வாங்க அந்த கேண்டல் ஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து ஒரு தடவை அவங்க சாகிற நிலமையில் இருக்கும்போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேண்டல் ஸ்டிக்ஸை வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து எப்பவுமே அவங்க கிச்சனில் தான் வந்து வச்சுருப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து மரியோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிருக்கும் அதனால மரியா வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க பிஷப்போ பரசமாக வந்து நைட்டு சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க ஸோ அவங்க கது வந்து எப்பவுமே திறந்தே தான் இருக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த கன்வெக்ட் அந்த திருடம் வந்து நுழைஞ்சிடுவான் ஸோ நுழைஞ்சிட்டு பிஷப்போட கழுத்துல வந்து கத்தி வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கத்தி வச்சு மிரட்டுவான் பிஷப்பும் வந்து அப்படியே பயப்படாம சரி நான் உனக்கு வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த திருடன் வந்து நம்ப மாட்டாங்க நீங்க போய் போலீஸ கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்ன இல்லை நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் நீ நைட்டு இங்கேயே கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து கிச்சனுக்கு போய் சாப்பிட போவாங்க பர்சமாக வந்து எல்லாம் எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த கிச்சனுக்கு போகும்போது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அங்கே தானே இருக்குது அதை பார்த்த உடனே அந்த திருடனுக்கு வந்து அதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அப்போ அது வந்து கேட்கும் போது இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அவங்க சாகிற நிலைமையில இருக்கும்போது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பிஷப் வந்து சொல்லுவாங்க ஸோ நைட்டு சாப்பிட்டு என்ன ஆகும்னா பிஷப் வந்து அந்த திருடனை பார்த்து கேட்பாங்க என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி பசினால இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாங்க அந்த திருடன் வந்து என்ன சொல்வாங்கன்னா நான் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் இவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க அதாவது பசினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால அவங்க ஒய்ஃப் வந்து அப்போ சாப்பிட்லனா நிஜமாக இறந்து போயிடுவாங்க ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதாவது இந்த திருடன் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு பிரெட்டை வந்து திருடிட்டு வந்து நம்ம ஒய்ஃப்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ திருட போகும்போது அவங்க பிடிச்சிருவாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ இவங்களை வந்து நீ பத்து வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும் இந்த மாதிரி வந்த உங்கள் வைஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்ட உடனே அந்த திருடன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸோ அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க ஸோ தப்பிச்சு வரும்போது தான் பிஷப்போட வீட்டு கதவு வந்து திறந்துருக்கும் அதனால பிஷப்போட வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே பிஷப்பும் வந்து சரி நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவாங்க நைட்டும் வந்து தூங்க போயிடுவாங்க இப்போ காலையில எழுந்து பிஷப் பார்க்கும்போது அந்த திருடம் வந்து அந்த கேண்டல் ஸ்டிக்ஸை வந்து திருடிட்டு போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் போலீஸ் வந்து அந்த திருடனை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க பிஷப்போட வீட்டுக்கு போலீஸ் வந்து பிஷப் கிட்ட வந்து கேட்பாங்க இது உங்க வீட்டில் மட்டும்தானே இருக்கும் அந்த கேண்டல் ஸ்டிக்ஸ் இது வந்து இந்த இவன் கையில இருக்கிறத பார்த்தோம் ஒருவேளை இவன் திருடனா இருக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு தான் வந்து கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன ஸோ சோ பிஷப் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி என்னோட நண்பனை வந்து இப்படி நடத்தலாம் ஸோ இவங்க வந்து என்னோட நண்பன் நான் தான் என்னோட நண்பனுக்கு வந்து இதை பரிசா இந்த கேண்டல் ஸ்டிக்ஸை கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே பரிசோமுக்கும் சரி திருடனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆகிடும் ஸோ அந்த போலீஸும் வந்து சரி உங்க நண்பனா நான் வந்து இவங்களை திருடன்னு நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து போயிடுவாங்க இப்போ அந்த திருடன் வந்து என்ன பண்ணுவான்னா பிஷப் கிட்டேயும் வந்து கொடுத்துருவாங்க இந்தாங்க இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது போது வந்து வாங்கலான்னு வருவாங்க அதுக்குள்ள பிஷப் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்போ வந்து இது உன் கையில் வந்துச்சோ இது வந்து உன்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிஷப் வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அந்த திருடன் வந்து அவங்களோட மனசு மாதிரி நான் இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் வந்து திருட மாட்டேன் நான் வந்து நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி எனக்கு பாரிஸ்க்கு எப்படி போனோம் வழி சொல்லுங்க நான் பாரீஸ்ல போயிட்டு நேர்மையா நான் அங்கே வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிஷப்பும் வந்து பாரீஸ்க்கு போறதுக்கு வந்து வழி சொல்லுவாங்க ஸோ அந்த திருடன் வந்து இப்போ பாரீஸ்க்கு போயிட்டு அவங்க நேர்மையா வாழ்வாங்க